வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் வெஜிடேல். வாங்க நம்ம இன்றைக்கி வாழைக்காய் வச்சு சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் தோலை சேவிட்டு வந்துடுறேன். வாழைக்காய் நல்லா, ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்தேன், நல்லா சீவி வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி சீவும் இல்லையா, சீவல் அது இல்லை, நான் இதில் சீவிருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சப்பொடி சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம பொரிக்கும் போது எண்ணெயில் ஒரு ஸ்பூனு தள்ளி ஊற்றினா அந்த எண்ணெயில் இருக்கிற உப்புலாம் அந்த இது மேலே போட்டு கலர் கொடுக்கும், அதே சமயம் டேஸ்ட்டுக்கு உப்பு மேலே பரவும். அதனால தான் வச்சுருக்கேன் நான். வாங்க நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இந்த சீவில் தான் நான் சீவினேன். அசோஸ் எல்லா வீட்லேயுமே இதுதான் இருக்கும். சரி ஓகே, வாங்க நம்ம பொரிக்கலாம். இதன் கூடவே நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதே மாதிரி தான், அதுவும் அதை தான் பொரிக்க போகிறேன். வாழைக்காய் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு. எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம், ஒன்று ஒன்று போட்டு பார்க்கலாம் சாம்பிளுக்கு. ஆ, காஞ்சிச்சு. நான் அப்படியே ஒன்று எடுத்து போடலாம். நான் சிம்மில் வச்சுக்கிறேன் அடுப்பை. நான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினேன், சுத்த எண்ணெய் ரொம்ப ஈரமே சொல்லிட்டு. நீங்கள் திடமாக வச்சுக்கோங்க. நல்லா பப்ளி மாதிரி வருது. சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, கோல்டன் கலரில் வந்துச்சு. இந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னா, நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சள் பொடி சால்ட்டு அதை ஒரு ஸ்பூன் அள்ளி இப்படி விட்டுடணும். அது கொஞ்சம் அடிக்கணும், அப்புறம் தெரியாது பாருங்க கலர் சொல்லியாச்சு. எண்ணெய் நல்லா கரையெல்லாம் கொஞ்சாச்சு. இதேமாதிரி ஒவ்வொரு ரெண்டு டைம் போட்டால் போதும் அந்த உப்பு தண்ணி, அப்புறம் அந்த எண்ணெய் தக்கிற உப்பு எல்லாத்தையும் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம எடுத்துடலாம். சுத்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து போயிட்டே தெரியுது, எனக்கு நல்லா பேர்ன் கலரில் வருது, எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, அதே மெத்தடு தான், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அது வேகுது. இப்போது அதே தான், அதே சீவல் தான் செய்வேனேன், பஜ்ஜி சீவல் தான் செய்வேனேன். நான் ஏற்கனவே பீட்ரோட் சீவல் எப்படி போட்டிருக்கேன், ஒரு இதில் லேஸ் மாதிரியே இருக்கும், லைன் லைனாக வந்து டிசைனாக அதில் கூட சீவலாம். நான் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஒரு அது மாதிரி ஒன்று சீவ் வச்சுருக்கேன், அது உண்மையிலே வில்லேஸ் மாதிரியே இருக்கும், அது போட்டாக்கா லைன் வந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ இதை ப்ளைனாக சீவிட்டேன். இதுவும் ஒரே உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு, மீடியம் சைஸில் அதை விற்றுட்டுருக்கு. எடுத்துகிட்டு ரெண்டு எல்லாத்தையும் நான் வந்து காரை சேர்த்து நான் காமிக்கிறேன். சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது வாழைக்காய் சிப்ஸு, இது உருளைக்கிழங்கு சிப்ஸு. பாருங்கள், உங்களால் முறுமை சவுண்டு கேட்குறதுங்களா. அதேமாரி இது வாழைக்காய் சிப்ஸு, பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கு காரம் தான் போட போகிறோம். நம்ம சவுக்கு நம்ம சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் காரத்துக்கு, இல்லை பெப்பரும் போட்டுக்கலாம், ரெண்டுக்கு எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து வாழைக்காய்க்கு வந்து நான் பெப்பர் போட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் கலக்கிறதுக்கு. நம்ம வந்து இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் சால்ட்டு போட்டுட்டோம், அதிலே இருக்குது. வெறி நம்ம சில்லி பவுடர் ஒட்டி போட்டுக்கலாம். இதில் பண்ண முடியல, நான் வந்து இப்போ வந்து இப்படி கொடுக்க போகிறேன்.
இப்போ வந்து இது பவுலில் மாற்றிக்கலாம், மாற்றிட்டு வரேன். இங்கே பாருங்கள், இது இந்த கொஞ்சம் ஃபிங்கர் மாதிரி சீவனை அது கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா ஒரு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி போட்டிருக்கேன், தோலெலாம் எதுவுமே சீவலை நான் பொட்டுடோக்கு அப்படி தான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டு பவுலில் காமிக்கிறேன். சிப்ஸ் ரெடி, 5 மினிட்ஸில் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தேன், பெரிய சைஸு ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறதுலாம் கண்ட கண்ட ஆயிலெலாம் பொரிப்பாங்க, பாம் ஆயில் எல்லாமே. நம்ம வீட்லேயே நம்ம சுத்தமாக நம்ம சுத்தமாக எண்ணெயில் நம்மளே பொரித்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள் சூப்பராக, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, ஓகே, நல்லா பூரி மாதிரி நல்லா இதுதான் வந்திருக்கு பாருங்கள். கீழே வந்து வச்சு பாருங்கள், நல்லா பூரி மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். சிப்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வாழைக்காய் சிப்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு. ஓகே.